வணக்கம். இது சன்குலர் உதயம் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஸ்டிக்கைஸ் மிஷின் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 3 பேஸில் போகிறது. ஒரு 6-7 மோல்டு இதில் இருக்கலாம். இதில் ஸ்லேட்டைஸும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது ஸ்லேட்டைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா சாக்லேட் டிப்பர் இருக்குது. இது வந்து மோல்டு வந்து டிப்பன் எடுக்கிற வார்மர். இது பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டனலு. நம்ம சன்ட்ரோ இதில் ஒரு 10 ஸ்டிக் ஹோல்டரை வச்சுக்கலாம். 10 ஸ்டிக் ஹோல்டர் வச்சுக்கலாம். 10 மோல்டோட ஸ்டிக் ஹோல்டர் வச்சுக்கலாம். இது சர்னர். இது இம்போர்ட் சர்னர். பார்த்தீங்கன்னா ஹார்ட்னிங் சேம்பரு. -20 கட் ஆஃப் ஆகி -24 போயிட்டு இருக்கு. இது நம்மளோட ஓன் ஃபேப்ரிகேஷன். இது ஆக்சில் ஃபேன் போட்டு ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கைஸ் மிஷின் வந்து -25 இருக்குது. ஒரு கீ டைப் அஜிடேட்டர் போட்டுருக்கோம். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இது மோல்டு உள்ளேந்து எடுத்த உடனே வைக்கிறதுக்காக ஹோல்டரு. இது 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஐஸ் ஆகிடுச்சு. இதில் 6 மோல்டு வச்சுருக்கு. இன்னும் இங்கே 1 மோல்டு வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. இது ஒரு 7 மோல்டு வைக்கலாம். இப்போது மற்ற கம்பெனிலலாம் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் காட்டி உங்களுக்கு வீடியோ போட மாட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு போட்டு வச்சுருப்பாங்க, அதை வந்து ஸ்டிக்கெல்லாம் காட்டுவாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாகவே பார்க்கலாம். மைனஸ்
25 இருக்குது. நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம், பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் கண்டினியூஸாக. நீங்கள் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பேட்ச் போடுறதுக்குள்ளே உங்களுக்கு ஐஸ் ஆகிடும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம செமி ஷீல்டு கம்ப்ரஸர் போட்டிருக்கோம் த்ரீ பேஸில், எட்டு மோல்டு பத்து மோல்டுன்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா ஹாஃப் டன் கம்ப்ரஸர் தான் உட்கார வச்சுருப்பாங்க அங்கே. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஏழு மோல்டுக்கே பார்த்திங்கன்னா த்ரீ டன் போக் கம்ப்ரஸர் வச்சுருக்கோம் செமி ஷீல்டு. இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுலேருந்து எடுத்து இதில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிக் ஹோல்டரோட இதுக்குள்ளார வச்சிடணும். இதுக்குள்ளார வச்சுட்டு ஒரு டென் மினிட் கழிச்ச உடனே ஒரு பிளாஸ்டிக் ட்ரேலையோ இல்லை ஒரு அலுமினிய ட்ரேல போட்டு ஹார்டனிங் சேம்பரில் வச்சிடலாம். லைக்கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகிடுச்சு, ஹார்டன் ஆகிடுச்சு. மற்ற கீர் சாதாரண மோட்டர்னும் போது என்ன ஆகுனா இந்த நேரத்தில் ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணும் லைக்கால் திக்காகிடணும். ஒன்று இந்த மாதிரி கீர் டைப் மோட்டர்னால் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி கீர் டைப் மோட்டர் போடுறோம். இந்த மாதிரி மிஷின் தேவைப்படுதுன்னா நீங்கள் கீழே என்னோடய நம்பர் தரேன், அதில் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.